அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன், ஐ எம் ஹர்ஷா ஃப்ரம் ஹர்ஷாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம சூப்பரான இளநீர் புட்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள்: இளநீரோட ஒரு இளநீ, அதோடய தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் சுகர், 10 கிராம் அகரகர், அதோடைய தேங்காய். இப்போது நம்ம வந்து இந்த அகரகரை நல்லா அடுப்பில் போட்டு காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இது வந்து நல்லா அகரகர் கரைஞ்சிருச்சு. இப்போது இதோடய நம்ம 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி நல்லா கலரி விட்டுக்கோம். இதுக்கு நம்ம மில்க் ஆட் பண்ணக்கூடாது. நான் இன்னைக்கு 2 கிளாஸ் வாட்டரில் தான் நான் வந்து இதை காய்ச்சிருக்கேன் அகரகரை. இதை வந்து நம்ம நல்லா கூல் பண்ண அப்புறம் நம்ம அந்த இளநீர் தண்ணியோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து இது மாதிரி ஒரு பாக்ஸில் அந்த காய்ச்சி வச்சுருந்த அகரகர் கடல் பாசியை இதில் ஊற்றியாச்சு. அதோட இளநீர் வாட்டரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதோடய நம்ம இந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இளநீலே ஆல்ரெடி ஸ்வீட் இருக்கனால நம்ம வந்து நிறைய ஸ்வீட் சேர்க்கலன்னா இப்போது இதை நம்ம 2 ஹார்ஸ் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இப்போது நான் இதை வந்து இன்னொரு கிளாஸில் கொஞ்சம் கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இந்த பாருங்கள், நம்மளோட இளநீர் புட்டிங் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடும் போது உங்களுக்கு ஒரு நொங்கு சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். நான் உங்களுக்கு இப்போ ஒன்று கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக வந்துட்டு பாருங்கள், இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபீல் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.